இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே அருமையான பிரதர் சிஸ்டர் ஆலன் பிளஸ்ஸை மறுபடியும் இந்த சந்தோஷமான இந்த ஓய்வு நாளிலே இந்த ஆராதனை வேளையிலே பார்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் ஒரு சந்தோஷம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய விசுவாசத்துக்கு நான் அதிகாரி கிடையாது, ஆனால் உங்கள் சந்தோஷத்துக்கு நான் பாத்திரவனாக இருக்கும்படி கடந்த நாட்களிலே வந்து இங்கே ஊழியம் பார்த்து உழைத்த ஜெபித்த எல்லாத்திற்கும் தேவன் ஏற்ற காலத்திலே அவருடைய ஆசீர்வாதமான மழையை பொழிய செய்து அவர் உங்களை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆக்கியிருக்கிறார் என்றதை சொல்லும்போது உண்மையாகவே உங்கள் சந்ததியின் மேல் கர்த்தர் ரொம்ப கருத்துள்ளவராக இருந்திருக்கார். ஹாலலூயா ஹாலலூயா, கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை நான் தியானித்தேன். நான் இதை தியானிக்கும் போது கூட இங்கே வந்து நான் செய்தி கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் நினைவுகள் ஓடிக்கொண்டே இருந்தது. பிரதர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பிளஸ்ஸிக்கு ஆண்டவர் கிருபையாக இறங்கியிருக்கிறார், எங்களுக்கு ஒரு பேத்தியை கத்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும்போது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம். நாங்கள் ஆவியிலே கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வாழ்த்தினேன் நான். அப்பொழுது அன்னிலிருந்தே இங்கே வரணும் வரணும்னு, நான் தனியாக வரதா இருந்தால் எப்போனாலும் குடும்பமாக வரணும் அப்படின்னு சொன்னதுனால தான் இவ்வளோ நாள் தாமதமானது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நேற்று தான் நான் அவகிட்ட நான் பேசினேன், இந்த மாதிரி நம்ம போகலாம், பிரதரையும் சிஸ்டரையும் பார்த்து நம்ம அவங்கள போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொன்னேன். சொன்ன நேரத்தில் நீங்கள் நம்மனா நம்புங்க, என் இருதயத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒன்று, அந்த இடத்துல அந்த பிள்ளையை பார்ப்பதற்கு மாத்திரமல்ல நீ தேவனுடைய வார்த்தையை கொடுக்கவும் உன்னை அங்கே கொண்டு போவேன்னு சொல்லும்போது பிரதரோட நான் பேசும்போது சொன்னார், உடனே சொன்ன வார்த்தை நீங்கள் நாளைக்கு ஒரு செய்தியை நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பாருங்கள், கர்த்தர் நம்மளை இருதயத்தில் பேசுகிறதை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார். நிச்சயமாகவே அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு நிறைவாய் தருகிறவராக இருக்கிறார். நிச்சயமாகவே இன்னும் நீங்கள் ஊழியத்திற்காக உங்களுடைய சந்ததிக்காக நீங்கள் வேண்டி ஜெபிக்கிற எல்லா காரியங்களையும் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அதன் காலங்களில் பதில் கொடுத்து, நிச்சயமாகவே யாக்கோப்புடைய முகம் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, யாக்கோப்புடைய முகம் செத்து போவதும் இல்லை என்று சொன்னது போல யாக்கோப்பின் தேவன் நம்முடைய மன விருப்பங்கள் வாஞ்சைகளை இன்னும் தந்து ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கு ஒரு தியானத்துக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 59 21 வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மறுபடியும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்க கேட்ட ஒரு வேத பகுதி என்ன என்று சொன்னால், உன்மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் கொண்டு என்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். இப்போ இந்த வாக்கு தத்தத்துக்கு ஒரு பாத்திரவானாய் கர்த்தர் நம்மளை மாற்றியிருப்பதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றிகளை நாம் செலுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு சந்ததிகளை கொடுத்திருக்கிறார். ஒரு ரிலே மாதிரி, ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு ரிலே மாதிரி. எப்படி ஒரு 4 பேர் ஓடி முடித்தால்தான் ஜெயத்தை எடுக்க முடியும். ஒருவர் ஓடி அந்த கோலை இன்னொரு இடத்துல கொடுப்பார்கள், அவர்களும் அதை பிடித்து கொண்டு ஓடுவார்கள். அந்த 4 பேருடைய ஸ்பிரிட்டும் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் ஜெயிக்க வேண்டும். அப்ப இங்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் நமக்குள் இருக்கிற தேவனுடைய ஆவி, நமக்குள் இருக்கிற அந்த ஆவியினால் நாம் கற்றுக்கொண்ட தேவனுடைய சத்திய வார்த்தைகள் இது எங்கெல்லாம் இருக்குமா, என்றென்றைக்கும் அது என் வாயிலே இருக்கும். அப்போ என் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை, இதுதான் நமக்குடைய ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் எனக்கு என்ன சத்தியத்தை ஆவியிலே கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ, எனக்கு என்ன விளங்க, என் அறிவுக்கு என்ன விளங்கி கொள்ள முடிகிற அளவுக்கு எனக்கு விசுவாசத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ, அது எங்க டிரான்ஸ்பர் ஆகுது, அது எங்க கடந்து போகிறது, என் சந்ததியின் மேல கடத்தப்படுகிறது. இதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அப்போ நம்முடைய சந்ததிக்கும் சந்தானத்துக்கும் நாம் இன்னைக்கு எதை பொக்கிஷமாக கொடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம், இன்னைக்கு நாம் அதை யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்று சொன்னால், ஒரு விவசாயி நல்ல அருமையான கோதுமை மணி அதை விதைக்கிறார், நல்ல அறுவடை,
அறுவடை முடிந்தவுடனே அந்த கோதுமை மணியை பார்த்து அந்த விளைச்சலை பார்த்து அநேக வியாபாரிகள் வந்து அவருக்கிடத்திலே அதை பெற்றுக்கொள்கிறார்கள். விளைக்கிறையும் கொடுத்து அவரும் தன்னுடைய விளைச்சல் நல்லா இருக்கிறது என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், எல்லா விதைகளையும் எல்லா பயிர்களையும் அவர் வியாபாரிகளுக்கு விற்று விடுகிறார். ஆனால் ஒரு பெரிய பீரியட் வரும்போது வெள்ளாண்மை எடும்போது மறுபடியும் அதற்கு விதையை நான் எடுத்து வைக்க மறந்து விட்டேனே, ஐயோ எல்லாவற்றையும் நல்ல நிலைகள் விதைகளை விற்று விட்டேனே. அப்ப இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய சந்ததிக்கும் சந்தானத்துக்கும் நாம் எதை பொக்கிஷமாக கொடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ நாமும் இன்னைக்கு தலைமுறைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறோம், எதை சொல்லிக் கொடுக்க மறந்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த விவசாயியை போல பின்னாட்களிலே இன்னைக்கு எத்தனையோ பேரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐயோ என் பிள்ளைகளுக்கு நான் வேத வசனத்தை சொல்லிக் கொடுக்க மறந்து விட்டேனே, ஐயோ என் பிள்ளைகளுக்கு நான் ஆலயத்தின் ஒழுங்கை சொல்லிக் கொடுக்க மறந்து விட்டேனே, ஐயோ என் பிள்ளைகளுக்கு நான் வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுக்க மறந்து விட்டேனே என்று சொல்லி அது வளர்ந்து கை மீறி போன பிறகு புலம்புகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு இன்னைக்கு ஒரு சத்தியத்தை கொடுக்கிறார், நாம் சந்ததிக்கும் சந்தானத்துக்கும் நாம் எதை பொக்கிஷமாக கொடுக்க முயற்சிக்கிறோம். இன்னைக்கு அதை குறித்துத்தான் சில தியானங்களை நேரத்துக்கு தகுந்தாது போல் வேகமாக நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு ஒரு உதாரணத்தை பார்க்க கூடுமானால் எகிப்து தேசத்திலே யாத்திராகமம் 12 அதிகாரம் தெரிந்த ஒரு வசனம் தான், வாசிக்க வேண்டாம். அந்த இடத்துல நாம் வாசிக்கும் போது அவர்கள் எகிப்திலிருந்து மீட்கப்படுகிறார்கள். அப்போ மீட்கப்படும் போது ஒரு சம்பவம், கடைசி அற்புதம், ஒரு வயது பழுதற்ற ஆட்டுக்குட்டி கசப்பான கீரையை எடுத்துக்கொண்டு குடும்பமாக அங்க உட்கார்ந்து அந்த ஆட்டின் இரத்தத்தை நிலக்கால்களிலும் அந்த ஓரங்களிலும் பூசப்பட்ட பிறகு சங்கார தூதன் வருவான். அப்போது இந்த இரத்தம் இல்லாத இடத்திலே அவன் சங்காரத்தை பண்ணுவான், மரண ஓலம் இருக்கும். ரத்தம் பூசுகிற இடத்திலே இவர்களுக்காக ஒருவர் விளக்கிரயத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு உடன்படிக்கை இவர்களுக்குள் இருக்கிறது, இவர்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகள், வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி அங்கு இருந்து அவன் கடந்து போவான். இதுதான் பஸ்கா, பஸ்கா பலி, பாவ நிவாரண குற்ற பலி. இதுதான் அங்க எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட அனுபவம். இதுல ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல யாத்திராகமம் 12:23-27 வசனம் வாசித்து பாத்தீங்கன்னா அதுல மிக முக்கியமான காரியம் சொல்லப்படுகிறது. இப்ப இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர், உங்கள் பிள்ளைகள் இதை குறித்து கேட்கும் போது, இந்த ஆராதனை முறைமையை குறித்து கேட்கும் போது அவர்களுக்கு நீங்கள் இதை கருத்தாய் சொல்ல வேண்டும். அப்போ ரிலே, அந்த பஸ்காவிலிருந்து ஒவ்வொரு சந்ததியும் தலைமுறையும் போகும்போதும் இந்த ஆடு, இந்த இரத்தம் நம்முடைய பாவ நிவாரணத்துக்காக அடிக்கப்பட்டது என்று சொல்லி அடுத்து அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பிரமாணத்தை நாம் அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ இதுதான் இன்னைக்கு. அப்போ நாம் இன்னைக்கு தலைமுறைகளுக்கும் சந்ததிகளுக்கும் எதை கொடுக்க வந்திருக்கிறோம், எதை கொடுக்க தேவன் விரும்புகிறார். அப்போ உன் சந்ததி உன்மேல் இருக்கிற ஆவியும் உன்மேல் இருக்கிற அருளியின் வார்த்தைகளும் என்றென்றைக்கும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை. இது என் கர்த்தராகிய நான் அவர்களோடு பண்ணுகிற என் நித்திய உடன்படிக்கை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நம்ம தலைமுறைகளுக்கு நாம் கொடுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் எது, ஆசீர்வாதம் எது? இன்னைக்கு நான் ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறேன். இந்த 4 காரியங்களை நம்ம மனதில் எழுதி வைத்துக் கொள்வோம். முதலாவது நாம் சந்ததிக்கு கொடுக்க வேண்டியது தேவனுக்கு பயப்படுகிற பயம். ரெண்டாவது நம்முடைய சந்ததிக்கு கொடுக்க வேண்டியது தேவனுக்கு தேவன் பக்தி, பக்தியை கற்றுக் கொடுக்கணும், அந்த பக்தியை கற்றுக் கொடுக்கணும். மூன்றாவது காரியம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது தேவனுக்காக வாழ வேண்டியதை, வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கணும். நீ தேவனுக்காக சிலதை இழக்கணும், இழந்தாலும் நீ தேவனுக்காக வாழணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்கணும். நான்காவது மிக முக்கிய காரியம், தேவன் மேல் வைக்கும் விசுவாச வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர், இதிலே நாம் மிகவும் கருத்தும் கவனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு பரபரப்பாக, இன்னைக்கு ப்ராஸ்பர்டிஸ் செழிப்பு என்கிற உபதேசத்தின் வழியாக இன்னைக்கு அநேக காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 4 காரியங்களை பிள்ளைகளுக்கு நாம் கருத்தும் கவனமாய் நாம் போதிக்க வேண்டும். அப்போ என்ன, எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி, எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய சத்திய வார்த்தை என் பிள்ளைகளுக்குள் கடந்து நிலைத்திருக்க வேண்டுமானால் இந்த 4 காரியங்களை என் சந்ததிக்கும் என் தலைமுறைக்கும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். அப்போ வேதம்தான் நமக்கு வெளிச்சம். அப்போ இந்த வேதாகம சாட்சியாகமும் நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்மோடு கூட ஆண்டவர் வேதத்திலிருந்து பேசப்போகிறார். அப்போ தலைமுறைகளுக்கும் சந்ததிகளுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய சத்திய வார்த்தைகளையும் கடத்திய தேவ மனிதர்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு சில பேரை பார்க்கலாம், நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். முதலாவது காரியம் ஏசாயா 53:10, தலைமுறைகளுக்கும் சந்ததிகளுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கடத்திய தேவ மனிதர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதல் காரியம்
ஏசாயா 53:10 அதை வாசிக்கலாம். கர்த்தரோ அவரை நமக்கு சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். அப்போ என்ன பாயிண்ட் அடுத்து இதுல என்ன வருது? முதலாவது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விசுவாச சந்ததியை கண்டு, அந்த இடத்துல நல்லா வருது பாருங்க, தேவரீர் அவனை அவரை பாடுகளுக்கு உட்படுத்துகிறார். எதற்காக? அவருடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கிறார். மூணாவது என்ன வருது வாசிங்க, அத அவர் தம்முடைய சந்ததியை கண்டு. அப்ப இயேசு எதற்காக பாடுபட்டார், இயேசு எதற்காக ரத்தம் சிந்தினார் அப்படி என்று சொல்லும் போது ஒரு விசுவாச சந்ததியை அவர் பார்க்கிறார். அப்ப இயேசு விசுவாச சந்ததியை கண்டுதான் தம்மை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தவராய் காணப்பட்டார். தேவனும் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்போ நாம் தான் அவருடைய சந்ததி. அப்போ இந்த குரோம்பட்டியில இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு சிறு மந்தையாய் இருக்கிற நாம் தான் இந்த விசுவாச சந்ததி. இன்னும் இந்த குரோம்பட்டியில இருக்கிற அநேக திருச்சபைகளிலே சத்தியத்தின் மேல் தாகமாயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சந்ததி. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே சென்னை பட்டணத்திலே இன்னைக்கு தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய சந்ததி. இந்திய தேசத்திலே எங்கள் இன்னைக்கு மறைந்தோம் வெளியரங்கமாக தேவனை ஆராதித்து விசுவாசிக்கிறார்களே அவருடைய சந்ததி. இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு இயேசுவை விசுவாசித்து அவரை ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனை உண்மையாய் தொழுது கொள்கிறார்களே, இந்த சந்ததியை கண்டுதான் கிறிஸ்து இயேசு தம்மை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அப்போ தலைமுறைகளுக்காக, தலைமுறைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கும்படி இந்த கிறிஸ்து நமக்காக பாடுகளையும் உபத்திரவங்களையும் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதனாலதான் சங்கீதம் 22 கிறிஸ்துவுடைய பாடுகளை குறித்து தாவீது தீர்க்கமாய் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார், ஒரு சந்ததி வரும், அந்த சந்ததி என்னை சேவிக்கும் என்கிற ஒரு வெளிப்பாடு. என்றென்றைக்கும் அந்த சந்ததி தான் என்னை சேவிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு காரியத்தை இதில் உணர்ந்தேன். இந்த ஒரு சந்ததி அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். காட்ஸ் பிளான், ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவல கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிக்கும் போது என்னிடத்துல இதை குறித்து கேட்கும்போது ஒருத்தர் கேட்குறாரு, ஆதாம் ஏவாள் பாவம் செய்யலனா குழந்தை பெற்றுட்டு இருந்திருப்பாங்களா, அவங்க சந்ததி பெருகி இருக்குமா? அப்போ அவருக்கு என்ன பதில் சொல்லுவோம்? நான் சொன்னேன், நிச்சயமாக அவங்க சந்ததி பெருகியிருக்கும், நிச்சயம். ஏன்னா அதுக்கு முன்னதாகவே ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, பழுகி பெருகி நீங்கள் இந்த பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று முன்னமே வாக்கு கொடுத்துட்டாரு. அப்ப அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க விடாதபடிதான் பிசாசு தந்திரமா வந்து தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை கவிழ்த்து விட்டு விட்டு அவன் பொய்யான வார்த்தைக்கு விசுவாசிக்கும்படி பொய்யை நாட வச்சிட்டான். அப்ப முடிஞ்சு போச்சு அங்கேயே. தேவன் பொய்யானவரும் நான் சொல்றவர் தான் உண்மையானதுன்னு சொல்லிட்டார். அப்ப அங்க ஒரு பக்தி உள்ள சந்ததி எழும்ப முடியல. தேவனுடைய சித்தம் அங்க என்ன ஆயிடுதுன்னா முரண்பாடா போயிடுச்சு. அப்போ கர்த்தருடைய சித்தம் என்னன்னா, ஒரு சந்ததி, பக்தி உள்ள சந்ததி, அதை ஆண்டவரை என்றென்றைக்கும் சேவிக்கும். அதுதான் எபேசியர்ல சொல்லும் போது அழகா சொல்வார். என்ன அப்படின்னா, நாமெல்லாம் தேவனுடைய வீட்டார், நாமெல்லாம் தேவனுடைய பண்ணையா இருக்கிறோம், மாளிகையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, ஒன் ஃபேமிலி அண்ட் ஒன் கிரைஸ்ட் அப்படி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ மல்கியா 2:15 அழகா வருது, அவன் மனிதனை ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனுக்குள் பரிபூர்ணமா இருந்தது அல்லவா, ஏன் அப்போ ஒருவனை படைத்தார் என்று சொல்லும் போது ஒரு பக்தி உள்ள ஒரு சந்ததி உருவாவதற்காகத்தான் ஒருவனை படைத்தார். இன்னைக்கு கிறிஸ்து தம்மை பாடுகளுக்கு உட்படுத்தி சபை என்கிற ஒரு பரிசுத்த சந்ததியை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ கிறிஸ்துவின் சந்ததியே பரிசுத்த சந்ததியா இருக்கிறது. அப்ப முதலாவது காரியம், ஒரு விசுவாச சந்ததியை பார்த்து கிறிஸ்து தன்னை பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் இந்த மரணத்துக்கும் அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், ரோமர் புஸ்தகம் 4:21-23 வாசிங்க. இங்கு பவுல் அநேக ரோமர் புஸ்தகத்தில் விசுவாசத்தை குறித்து எழுதுகிறார். அதுல சொல்லும் போது மிக முக்கியமான ஒருத்தரை குறித்து அங்கு எழுதுகிறார். வாசிக்கலாத ரோமர் 4:21-23 எழுதப்பட்டது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல நல்ல வார்த்தையை கவனித்து பாருங்கள். அவன் விசுவாசத்திலே ஆபிரகாம் வல்லவனானான் என்று பவுல் ஒரு விசுவாசத்தை குறித்தும் அந்த விசுவாசத்துக்குரிய ஆபிரகாமை குறித்தும் எழுதுகிறார். அப்ப இந்த ஆபிரகாம் என்ன, ஆபிரகாமுடைய சாட்சி என்ன? ஆபிரகாம் சந்ததியை நீதியிலும் நியாயத்திலும் விசுவாசத்தையும் கற்றுக் கொடுக்கிறவராய் இருந்தார்.
அப்போ அடுத்த தலைமுறை சந்ததிக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை கடத்திய தேவ புருஷர்களிலே இரண்டாவது நபர் ஆபிரகாம். அப்ப ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவர், அப்ப விசுவாசத்துக்கு பெயர் பெற்றவர், விசுவாசத்துக்கு தகப்பன். இன்னைக்கு சகோதரிகளா இருக்கிறோம், இன்னைக்கு நாம சகோதரரா இருக்கிறோம், நாம ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அந்த விசுவாசத்தின் தகப்பனா இருக்கிறார், நாம் அந்த விசுவாசத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ இந்த ஆபிரகாம கர்த்தர் எதற்காக செலக்ட் பண்ணாரு, அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எதற்காக செலக்ட் பண்ணார் தெரியுமா? ஆபிரகாம எதற்காக செலக்ட் பண்ணார்? ஒரே ஒரு விஷயம்தான், அடுத்த தலைமுறைக்கு விசுவாசத்தை கொடுப்பதற்கு, அடுத்த தலைமுறைக்கு தேவனுடைய நீதியை கொடுப்பதற்கு, அடுத்த தலைமுறைக்கு தேவனுடைய நியாயத்தை பிரமாணத்தை கொண்டு போறதுக்காக தான். நிறைவேற்றும்படியாய் பாருங்க, அவன் தன் பிள்ளைகளுக்கும் வீட்டாருக்கும் கட்டளையிடுவான். அப்ப ரெண்டாவது, ஆபிரகாமை கர்த்தர் ஒரு அடுத்த தலைமுறைக்கு தேவனுடைய நீதியையும் பிரமாணத்தையும் விசுவாசத்தையும் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு இதனுடைய அப்போ தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கிறவர் ஆபிரகாமா இருக்கிறார். அதனாலதான் அவர் விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசத்தில் வல்லவன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் பெற்றுக்கொண்டு விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டான். அப்போ சூழ்நிலை எல்லாமே அகைன்ஸ்ட், ஆனால் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அதனாலே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்து கொண்டான். இன்னைக்கு நாம பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறோம், இன்னைக்கு நாம என்ன கற்றுக்கொள்கிறோம்? இந்த தியானத்தை எடுக்கும்போது எனக்கு கர்த்தர் அதிகமான காரியங்களை பேசினார். இன்னைக்கு நாம என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? ஒரு சாப்பிடும் போது கூட நாம பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி சாப்பிடுன்னு நம்ம இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறோமா? சொல்லி கொடுக்கணும். அப்போ ஜெபம் பண்ணி சாப்பிட கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைங்க மனதில் விரும்புறதெல்லாம் பார்க்கறதெல்லாம் கேட்பாங்க. அப்ப கேட்டதை எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துட்டா இட் இஸ் நாட் குட் ஃபாதர், இட் இஸ் நாட் குட் மதர். நம்ம நல்ல ஃபாதரா நல்ல மதரா இருக்க மாட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு கூட நாங்கள் காரில் வரும்போது இந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருந்தது. காரில் வந்துகிட்டு இருக்கும்போது ஊழியத்துக்கு இந்த பிரச்சனை தான் வந்துகிட்டு இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஹை கிளாஸ் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னது. அப்போ அதுக்கு வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், நம்மளை குறித்து உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும், சொல்லி கொடுக்கணும். அது மாத்திரம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. அது உனக்கு தேவையாமா? இந்த பீரியடில் அது உனக்கு தேவையா? நிச்சயமாக நீ ப்ரொஃபஷ்னலாக நீ வந்து நிற்கும்போது உனக்கு இந்த ஃபோன் தேவை, ஐஃபோன் தேவை, உனக்கு செக்யூரிட்டி கார்டு தேவை, உன் ஃபோனை யாரும் ஹைஜாக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, அது ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா, இப்போது அங்கிள் மாதிரி பிரதர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஜாப்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் தேவை, செக்யூரிட்டிக்கு அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ கர்த்தருக்கு தெரியும் உனக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்ப நம்ம இதை கற்றுக் கொடுக்கணும், ஜெபித்து வாங்க கற்றுக் கொடுக்கணும். தோல்வி வருதா, அந்த தோல்வி நேரத்தில் எப்படி ஜெயம் எடுக்கணும்னு கர்த்தருடைய சமூகத்தில் போய் தாழ்த்த கற்றுக் கொடுக்கணும். அதே போல என் வாழ்க்கையில ஒரு வெற்றி வருதா, அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும். நீ கர்த்தரை முதல் போய் ஸ்தோத்திரின்னு கற்றுக் கொடுக்கணும். உன் வெற்றி உன்னுடைய சுயத்தினால வரல, கர்த்தர் உனக்கு கொடுத்தார். ஒரு பரீட்சையில எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், இன்னும் பிள்ளைங்க விளையாட்டுல ஜெயிக்கலாம், எதுலனாலும் அதுக்கு நன்றி சொல்ல கற்றுக் கொடுக்கணும். வந்தோடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, அவர் துணை இல்லாமல் உன்னால் வெற்றி பெற முடியாது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம், இது மாத்திரம் இல்லை, என்ன விருப்பங்கள் வந்தாலும் பிள்ளைகளை குடும்ப ஜபத்தில் வரணும். குடும்ப ஜபத்தை கற்றுக் கொடுத்து அந்த ஜபத்தில் அந்த பிரேயரை வச்சு ஆண்டவருக்கு இது சித்தமா சித்தம் இல்லையா என்று அந்த அறிகிற ஞானத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். எனக்கு பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் இன்னைக்கு கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். காலம் பொல்லாதது, நாட்கள் பொல்லாததா இருக்கிறது. நம்ம பிள்ளைங்க நம்ம கையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா பிடிக்கிறது கஷ்டம். இன்னைக்கு இன்னைக்கு எத்தனை இடத்துல ஊழியக்காரருக்கு முன்னாடி மண்டிட்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா பெற்றோர்கள்? நான் போற ஊழியத்துல என் பிள்ளை சரியில்லைன்னு என்கிட்டே வந்து எத்தனையோ பேர் அழுது இருக்காங்க. நான் ஆலோசனைகளை சொல்லி சில காரியங்களை சொல்லி அவங்கள முழங்கால் படிட்டு நீங்க ஜோமனுங்கன்னு தான் நான் சொல்லி கொடுப்பேன். அப்ப பாருங்க, கருத்துள்ளவர்களா இருக்கணும். அப்ப ஆபிரகாம் இந்த விசுவாசத்தையும் இந்த பிரமாணத்தையும் எப்படி தம் பிள்ளைக்கு சந்ததிக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதற்கு அத்தாரிட்டி என்ன, அதுக்கு ப்ரூஃப் என்ன வேதத்துல, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்குன்னா நம்ம வாழ்க்கையிலையும் அதை நம்ம அப்ளை பண்ண முடியும் நிச்சயமா. பாருங்க, அதுக்கு ஒரு உதாரணமா ஆதியாகமம் 22:8 இந்த இடத்தை வாசிங்க. இந்த 22 அதிகாரம் தான் கர்த்தர் ஆபிரகாம அழைத்து தன்னுடைய பிள்ளையை சோதிக்கும்படியாக ஈசாக்க பலி செலுத்துன்னு சொல்றார். இதுக்கு நிறைய ஞான அர்த்தங்கள் நமக்கு தெரியும், ஆனாலும் இதுல இன்னைக்கு இந்த செய்தி கேட்ட ஒரு சத்திய வெளிச்சத்தை அதுல காட்டுறேன் பாருங்க. என் மகனே, தேவன்
என்றார். அப்போ கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. ஆபிரகாம் கிட்ட ஈசாக்கு கேட்கிறார், கூட்டிட்டு போறாரு மோரியா மலைக்கு பலியிடுறதுக்கு. மூணு நாள் பிரயாணத்துல போறாரு, நொறுங்கி நொறுங்கி போறாரு. அப்படி போகும்போது நல்ல ஒரு டீன் ஏஜ் என்று சொல்றாங்க. அப்போ என்ன வயசு இருக்குமோ தெரியல, 17 வயசு இருக்கலாம், 16 வயசு இருக்கலாம். ஒரு டீன் ஏஜ்ல போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகும்போது ஒரு வளர்ந்த வாலிபனாக, வாலிப தருணத்துக்குள்ளாக போயிட்டு இருக்கும்போது பல கேள்விகளை அவன் கேட்டுக்கிட்டே வரும்போது, அப்பா ஆடு எங்க, விறகு எங்க, எங்க போறோம், எதுக்கு போறோம், பலி செலுத்த போறோம் அப்படின்னு அவன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரே வார்த்தை தான் அந்த வாலிபன்ட்ட சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்ல. அப்போ விசுவாசத்தை சொல்லி கொடுக்கும்போது தான் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை பிள்ளைகள் வளர முடியும். விசுவாசத்தை சொல்லி கொடுக்காம நம்ம பிள்ளைகளை விசுவாசி விசுவாசின்னா விசுவாசிக்காது. விசுவாச வார்த்தைகளை சொல்லணும். சிச்சுவேஷன் இருக்கும்போது பிள்ளைகிட்ட நம்ம பேசுற வார்த்தை விசுவாச வார்த்தையா இருக்கணும். அவன் அழுதுகிட்டு சொல்லல ஆபிரகாம், கண்ணீர் வடிச்சுக்கிட்டு சொல்லல, இல்லப்பா உன்னை தான் பலியிட சொல்ல போறாரு, எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டாரு, உன்னை நான் இவ்வளவு நாள் 25 வருஷம் காத்திருந்தேன்னு ஒப்பாரி வைக்கல. கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒரு தகப்பன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை விசுவாச வார்த்தை, ஒரு தாயின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை விசுவாச வார்த்தை. பிள்ளை அதை அப்படியே அப்சர்வ் பண்ணும். பிள்ளைக்கு ஒரு நாள் அந்த சூழ்நிலை வரும்போது, என் தகப்பனுடைய வாயிலே இந்த விசுவாசத்தை பார்த்தேனே, நானும் இந்த விசுவாசத்திலே நடப்பேன், என் தாயினுடைய வாயிலே இந்த விசுவாசத்தை பார்த்தேனே, நானும் இந்த விசுவாசத்திலே நடப்பேன் என்கிற அந்த உத்வேகம் உண்டாகும். அப்போ ஒரு சின்ன தேவைகள் ஆனாலும் பிள்ளைகளை ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டியதுதான் தகப்பன். ஒரு நெருக்கடியான நேரத்துல தாய் பிள்ளைக்கு முன்பாக நின்று கண்ணீர் வடித்து ஜெபிக்கணும். ஐயோ ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கு, என் பிள்ளைய நீங்க சுகப்படுத்துங்க, என் பிள்ளைய ஆரோக்கியப்படுத்துங்க, என் பிள்ளைய நீங்க சந்தோஷப்படுத்துங்கன்னு ஒரு தாயுடைய கண்ணீரை பிள்ளை பார்க்க வேண்டும். விசுவாசம் வளரும், விசுவாசம் வளரும். அப்படி ஒரு தாயின் தகப்பனும் இருக்கும். அப்போ நான் இன்னைக்கு இதை தியானிக்கும் போது ஒரே ஒரு காரியம், என் பிள்ளைகிட்ட இதை கேட்பேன், ரெண்டு கேள்வியை நம்ம தனுதனும் கேட்கணும். என்னைக்கு எழுந்தோன்னு பைபிள் வாசியான்னு கேட்கணும், தனி ஜபம் பண்ணினியான்னு கேட்கணும். கண்டிப்பாக கேட்கணும். இதை கேட்க மறந்துடாதீங்க. ஒரு நாள் மறந்துட்டா பரவாயில்ல, ஆனால் அதை கண்டிப்பாக நம்ம கேட்கணும். ரெண்டாவது கேட்கணும், சரீரத்துக்கு நல்லா சாப்பிட்டியாப்பா, இது ரெண்டையும் கேட்கணும். இந்த விசாரிக்கிற அன்பு, ஆவிக்குரிய விசாரிப்பு, சரீரத்துக்குரிய விசாரிப்பு, இந்த மாதிரியான விசாரிப்பை பார்க்கும்போது இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே பிள்ளைகள் விசுவாசத்திலே வளரும் போது தான் அந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்து நிற்க முடியும். அப்போ ஒரே ஒரு விஷயம், ஈசாக்கு கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார்னு சொன்னோடனே அடுத்து என்ன நடந்தது? ஈசாக்கு என்ன செஞ்சார் அவர்? ஈசாக்க கட்டினார். நல்லா கேட்டுங்க, என் பையனை இப்போ என்னால் பிடிக்க முடியாது. ஆனால் 16-17 வயசு இருக்கிற ஒரு வாலிபனை அவன் கட்டுகிற அளவுக்கு அவன் அமைதலாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், நான் அந்த இடத்துல ஒரு காரியத்தை பார்க்குறேன், அவன் விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறான்னு தான் பார்க்குறேன். அதனால தான் அவனால் 100 மடங்கு பலனை அவனுடைய சந்ததி பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. ஆபிரகாம் கூட அதை விசுவாசிக்காம ஆகார தேடி ஓடி போயிட்டான். ஆனா அடுத்த சந்ததி, அடுத்த தலைமுறை நிக்குது. நல்லா யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம பிள்ளைங்க இருந்தா அப்பாவை கட்டி போட்டுட்டு ஓடி போயிடும். நீ போ பலி செலுத்திக்கா, என்ன விட்டு அம்மாவா இருந்தா என்ன சொல்லியிருக்கோம், அடா பாவி நீ என் பிள்ளைய கொலை செய்ய கொண்டு போயிட்டிய அப்படின்ட்டு பிள்ளைய என்ன செஞ்சிருக்கோம், தட்டி விட்டு ஓடி நான் அம்மா கிட்ட போறேன்ட்டு ஓடி போயிருக்கோம். அன்னைக்கு ஈசாக்கு 3வது நாள் வந்த பிறகு அப்படித்தான் ஓடிட்டாரு. அம்மா கிட்ட தான் இருந்தார் அவர் முழுசும். அப்போ அவன் அமைதலா இருந்தான். ஆதியாகமம் 22:9 ஒண்ணுமே சொல்லல, ஒரு துள்ளல, எதுவுமே செய்யல. அப்போ ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிக்கு, தலைமுறைக்கு சரியான விசுவாசத்தை கொடுத்துருக்க. அவர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்பா சொல்லிட்டாரு, தேவன் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் என்ற அந்த விசுவாசம் ரெண்டாவது நமக்கு சாட்சி. அதுதான் தேவ தரிசனத்துக்கு நேராக பிள்ளைகளை திருப்பினதுல நம்ம 3வது காரியம் பார்க்குறோம். தாவீது அந்த தாவீது தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தேவன் கண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த காரியங்கள் நமக்கு தெரியும். இதுல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னா எனக்கு சித்தமானதையெல்லாம் தேவன் அவன் செய்வான். தேவனுக்கு என்ன சித்தமோ அதை எல்லாமே
அந்த தாவீது செய்கிறவனாய் காணப்பட்டான், அதான் இருதயத்திற்கு ஏற்றவன். அப்போ நல்ல ஒரு என்ன செய்தான், நீதியா நியாயமா ஆட்சி செய்தான். ரெண்டாவது ஆராதனை குழுக்களை அமைத்தான். அதுக்கப்புறம் மட்டும் முழு இஸ்ரவேலர்களையும் தேவனுக்கு நேராக அவன் வழி நடத்தினான். அது மாத்திரமல்ல, தாவீதுக்குள்ள மிக முக்கியமான வந்த ஒரு காரியம், தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியான ஒரு வாஞ்சை வந்தது. அப்ப ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன் ரத்தம் படிந்த கைகளா இருக்கிறது, நீ யுத்தங்களை நிறைய செஞ்சிட்ட, உன்னுடைய மகனை கொண்டு நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போதான் இதை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு தரிசனம் தாவீதுக்குள்ள வருது. அப்ப அந்த தரிசனத்தை அவனுடைய பிள்ளைகளுக்கு நேராக திருப்பின ஒரு புருஷனாய் தாவீது காணப்படுகிறான். இப்போ மூணாவது நம்ம காரியம் தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அது தாவீதை குறித்து தியானிக்கிறோம். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான், தேவனுடைய தரிசனத்தை பெற்றவனா இருந்தான், இந்த தரிசனத்தை தன் பிள்ளைகளுக்கு பக்கமா திருப்புறான். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதுதான் நம்முடைய தியானத்துடைய ஒரு ஹைலைட். இதை வாசிக்கலாம், 1 Samuel 28:9-10 வாசிக்கலாம். கைவிடுவார். அப்போ ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டும் போது சாலமோன் இடத்துல தாவீது சொல்லுகிற அந்த தரிசனத்தை அப்படியே கொடுத்து சொல்ற ஒரு மூணு காரியம் என்ன? நீ கர்த்தரை சேவி, நீ கர்த்தரை தேடு, அது மாத்திரமல்ல நீ கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி காரியத்தை எடுத்து நடத்து. இந்த மூன்று காரியத்தை சொல்லுகிறார். எத்தனையோ பிள்ளைகள் தாவீதுக்கு இருந்தாலும் அந்த கர்த்தருடைய தரிசனத்தை வாங்கி அந்த சாலமோன் பக்கமாக தன்னுடைய இருதயத்தை திருப்பி அந்த தரிசனத்தை கொடுக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு மூத்த மகள் இருக்கலாம், நமக்கு மூத்த மகன் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய திட்டம் நமக்கு என்னன்னு தெரியுமா? என்னுடைய மூத்த பிள்ளையை குறித்து எனக்கு தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரியுமா? தேவனுடைய தரிசனம் என்னன்னு தெரியுமா? அப்போ என் பிள்ளையை குறித்த வாழ்வை குறித்த வெளிப்பாடு எனக்கு தெரியுமா? என்னைக்காவது நம்ம பிள்ளையை குறித்து கர்த்தர் உன்னை இப்படித்தான் வைக்க போறார், கர்த்தர் உன்னை இதை தான் செய்ய சொல்லுகிறார் என்ற அந்த தரிசனத்தை நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? இதுதான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற தரிசனத்தை நம்முடைய பிள்ளை பக்கமா திருப்புகிறவர்களாய் மானப்பட வேண்டும். அதான் ஏசாயா சொல்லுகிறார், உன் மேல் இருக்கிற என் ஆவியையும் என் வார்த்தைகளையும் உன் சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி நான் செய்வேன். அது நான் எப்பொழுதும் உனக்கு வைக்கிற நித்திய உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ எனக்கு இன்னைக்கு பிள்ளைகளை குறித்த தேவ சித்தத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தணும். யாக்கோப்பை எடுத்துக்கோங்க, 49 ஆதியாகமத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் அது. அதை படிச்சுக்கிட்டே வரும்போது 12 பிள்ளைகளையும் அவன் ஆசீர்வதிக்கிறார், 12 கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோப்பு என்ன சொல்லி வெளிப்பாடோடு ஆசீர்வதித்தாரோ, இன்னைக்கு உலகத்தில் அவன் திருடனோ கள்ளனோ நல்லவனோ உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ எல்லாமே அந்த 12 ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்குது. இந்த உலகத்தில் எல்லா குணங்கள்லேயும் அது அங்கே தான் இருக்குது. அந்த 49 கருத்தா வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு காரியம் யோசிப்பை பார்த்து சொல்ல, நீ கனித்தரும் கொடியாயிருப்பாய், திராட்ச கொடியாயிருப்பாய் என்று சொல்லுகிறார். ரூபனை பார்த்து சொல்கிறார், யூதாவை பார்த்து சொல்கிறார், பால சிங்கமே என்று சொல்லுகிறார், யூத ராஜ சிங்கமே என்று சொல்லுகிறார். இப்படி பல வாக்கு தத்தங்களை வெளிப்பாடாக சொல்லுகிறார். இப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையை பொக்கிஷமாக சேர்த்து வைக்க வேண்டும். இன்னைக்கு அதுதான் நம்முடைய தியானமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழியை கற்றுக் கொடுக்குறோம், நல்லா கற்றுக் கொடுக்குறோம். இதை படித்தா இந்த பொசிஷன் போயிடலாம், இதை படித்தா இனி இந்த ட்ராக்ல போயிடலாம், நல்லா அழகாக சொல்லித்தரோம். பிள்ளைகளும் அதை நல்லா படிக்கிறாங்க, நல்ல நிலைமைக்கு வராங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பாரமாய் பார்க்கிறேன். நம்ம பிள்ளைங்க நல்லா ஆயிட்டாங்க, நல்லா சம்பாதிக்கும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை சொல்லிக் கொடுக்குறோம், அந்த பணத்தை நாம் எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொடுக்குறோமா? இன்னைக்கு நாம் அதை நம்ம சொல்லிக் கொடுக்க தவறுகிறோம். ஒரு மிஷினரி தரிசனத்தை நாம் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு யாருமே சொல்லிக் கொடுப்பதே கிடையாது. ஏன் என்று சொன்னால், இன்னைக்கு ஒரு மிஷினரி வந்ததுனால தான், இன்னைக்கு ஒரு மிஷினரி இங்கே வந்ததுனால தான், இன்னைக்கு அந்த மிஷினரியுடைய காரியத்தில் தான் நாம் இன்னைக்கு குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு மிஷினரிகள் இங்கே அனுப்பப்படாவிட்டால், இன்னைக்கு இங்கே சுவிசேஷம் கேள்விப்படாவிட்டால், அப்போ நாம் பிள்ளைங்க வளர்ந்து நல்லா சம்பாதிக்கும் போது மிஷினரி தரிசனங்களை நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உன் சம்பாத்தியத்திலிருந்து ஆலயம் இல்லாத தேவனுடைய வீடு இல்லாத இடத்துல நாம் தேவனுடைய வீட்டை கட்டி கொடுக்க சொல்ல வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் அந்தரங்கத்திலே கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் இன்னைக்கு பயந்து கொண்டு ஆராதனைக்கு இடமில்லாத இடங்கள் இருக்கிறது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட இடங்கள்லாம் எனக்கு தெரியும். மிஷினரிகள் இன்னைக்கு இந்த கொரோனா நாட்களில் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் தெரியும். ஆனால் விசுவாசம், அவர்களுக்குள் இருந்த விசுவாசம்,
அவங்க சொல்ற ஒரு வார்த்தை இதுதான், நாங்கள் விசுவாசித்தோம், தேவனுடைய மகிமையை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு தாளந்துகளை நாம் தேவனுடைய நற்செய்தி பணிக்காக, தேவனுடைய மிஸ்டரி பணிக்காக நாம் பிள்ளைகளுக்கு சம்பாதிக்க மாத்திரம் சொல்லிக் கொடுக்கிறவர்கள் அல்ல, சம்பாதித்த பிறகு அந்த கிருபையை, அந்த பொக்கிஷத்தை எப்படி தேவனுடைய காரியத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களை, இதை நாம் சொல்லிக் கொடுக்கும் போதே ஆண்டவருடைய இருதயம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து மகிழும், மகிழும், நிச்சயமாக நாம் மகிழும். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லா காரியங்களும், அதனால தான் உன் விளைவின் எல்லா முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்முடைய முதல் பிள்ளைகள், நம்முடைய முதல் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கனம் பண்ணக்கூடிய அளவுக்கு நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தாவீது சத்துரு இல்லாத ஒரு இளைப்பாறுதலில் இருந்தபோதுதான் இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற இருதயத்தின் வாஞ்சை அவனுக்கு வந்தது. கர்த்தர் அந்த வார்த்தையை அங்கீகரிக்கிறார். அந்த தரிசனத்தை தன்னுடைய பிள்ளையாகிய சாலமோனுக்கு அதை அப்படியே கடத்துகிறார். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை கடத்துகிறோம், என்ன தரிசனத்தை கொடுக்கிறோம் என்பதை நாம் இன்னைக்கு சிந்தித்து பார்த்து நம்முடைய கரத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நாம் அப்படி தேவ தரிசனத்துக்கு நேராக நாம் வழிநடத்த, அந்த பொக்கிஷத்துக்கு நேராக வழிநடத்த இன்னைக்கு நாம் அர்ப்பணிக்கலாம். நான்காவது ஒரு காரியம், லூக்கா 1:8 வாசிக்கலாம். அங்கு ஒரு புருஷரை குறித்து நம்ம பார்க்கலாம். பாருங்க, இங்க சகரியா என்கிற ஒரு ஆசாரியன், ஆசாரிய செய்கிற ஊழிய பாதையில் அவருக்கு என்ன இல்ல, பிள்ளை இல்ல, ஆனா அவர் ஊழியத்தை நிறுத்தல. ஆனா இன்றைக்கு ஆசாரிய ஊழியம் செய்யறாரு, ஆனா அவர் வாழ்க்கையில பிள்ளை புத்திரம் இல்ல. ஆனா இன்னைக்கு நிறைய பேரு ஒரு நன்மை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா உடனே ஒரு சலிப்பு, உடனே ஜபத்துக்கு தடை, கூட்டத்துக்கு தடை, ஆலயத்துக்கு வர்றதுக்கு தடை. அப்போ இங்கே இவருடைய காரியம் ஆசாரிய ஊழியம் செய்கிறார், ஆனால் அவருக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லும்போது, பட் அவர்கிட்ட ஊழியம் இருந்தது. ஆனா இந்த சகரியாவை குறித்து பார்க்கும்போது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 40:10 வனாந்தரத்தின் சத்தம், அந்த வனாந்தரத்தின் சத்தம் தான் யோவான் ஸ்தானகன். அப்போ இந்த பிள்ளையை குறித்து தான் இன்னைக்கு சற்று பார்க்க போறோம். இந்த சகரியா ஊழியம் செய்கிறாரு, பிள்ளை இல்லை, ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது வனாந்தரத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், அவர் மணவாளனுக்கு மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற சத்தமாக இருக்கும். இப்போ நம்ம பீச் ரோட்டில் போனால் கொஞ்ச நேரத்துக்கு சிஎம் வர்றதுக்கு முன்னாடி சில வண்டிலாம் போவோம், எல்லாம் ஓரம் போங்க ஓரம் போங்க போலீஸில் என்ன என்னன்னு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு வழியை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒருவர் வந்து அலோன்ஸ் பண்ணிக்கிட்டே போவார். அப்படி உலக இரட்சகர் இந்த பூமியிலே மனுக்குலத்தை மீட்க வருவதற்கு ஒரு சத்தம் வர வேண்டும், அந்த சத்தம் வனாந்தரத்திலே வர வேண்டும், அந்த சத்தம் யார் வழியாய் வர வேண்டும், சகரியா எலிசபெத் குடும்பத்தின் வழியாக வர வேண்டும் என்ற அந்த தீர்க்க தரிசனம் இருந்தது. ஆனால் இந்த யோவான் ஸ்தானகன் ஒரு வாலிபன், ஆனா அவன் இருந்தது எங்க, வனாந்தரம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஒரு வாலிபன் வனாந்தரத்துல இருந்து கொண்டு வெட்டுக்கிளையும் தேனையும் தின்னுகிட்டு இருக்கிறான். அப்ப அந்த தாய் தகப்பனுடைய ஒரு காரியம் எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க. அப்ப அந்த தாய் தகப்பன் எப்படி வளர்த்திருப்பாங்க கொஞ்சம் நம்ம யோசித்து பாருங்க. நம்ம பிள்ளைங்க ஒரு ஏசி இல்லாமல் இன்னைக்கு இருக்க சொன்னா ஒரு இடத்துல இருக்கணுங்களா, அந்த சகிப்பு தன்மை இருக்கா. ஆனா இந்த வாலிபன் வனாந்தரத்துல இருந்தான், காட்டு தேனோ வெட்டுக்கிளியும் தான் அவனுடைய ஆகாரமா இருந்தது. ஒரு நல்லா இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், அரசியல். இன்னைக்கு இந்த அரசியல்ல இருக்கும்போது யார் அதிகமா உழைக்கிறா தெரியுமா, அரசியல்வாதிகளுக்கு. தன்னுடைய தலைவன் பேர் வரணும், தன்னுடைய தலைவனுடைய புகழ் வரணும் என்பதற்கு உழைக்கிறது வாலிபர்கள். ரா பகலா உழைச்சி ஓடி தான் புகழ் ஆறும். அதே மாதிரி ஒரு புது படம் வந்துடக்கூடாது, அந்த அதுக்கு என்ன ஆர்ப்பரிப்பு, யார் இருக்கிறா முன்னாடி, வாலிபர்கள். நான் இதை எதுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, ஒரு அழிஞ்சு போகிற அரசியல், ஒரு அழிந்து போகிற சினிமாவுக்கு இன்னைக்கு வாலிபர்கள் வீட்டை விட்டு உறவை விட்டு எல்லா கடின உழைப்புகளையும் கொடுத்து தன் தலைவன் மேல வரணும், தன் தலைவனுடைய படம் உயர்ந்து வரணும், அவன் சம்பாதிக்கிறதுக்கு இவன் தன்னை விளக்கிரயமா கொடுக்கிறான். ஆனா இன்னைக்கு நாம் இயேசுக்காக என்ன செய்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் இயேசுக்காக என்ன செய்கிறது, சிந்தித்து பார்த்தால் சொல்லக்கூடுமானால் நாம் தலை குனியக்கூடிய நிலைமைத்தான் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, நமக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு சுகம் அவர்களுக்கு இருக்கிறது, நல்ல கால் கைகள் இருக்கிறது. ஆனால் நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுக்காக நம்முடைய வாலிபர்கள் எதற்காக, அந்த ராஜ்யத்துக்காக என்ன உழைக்கிறார்கள், யோசித்து பார்ப்போம் எனக்கு பிரியமானவர்களே. அப்ப பாருங்க, இந்த ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம் என்பதோ சிந்தனையோடு கூட நம்முடைய பிள்ளைகளை நாம் அணுகுவோம். இயேசு நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார்.
அந்த உணர்வோடு கூட நம்முடைய பிள்ளைகளை வளர்க்குமானால் ஆண்டவர் இந்த வனாந்தரத்திலே ஒரு சத்தமாக நம்முடைய பிள்ளைகளை மாற்ற கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருக்கு. இந்த சகரியா ஆசாரிய ஊழியம் செய்யும் போதே இன்னொரு விஷயத்தை இதில் நம்ம பார்க்கலாம். யோவான் எழும்பி பிரசங்கம் பண்ணுற, திடீர்னு யோவான் எழும்பி பிரசங்கம் பண்ணுறார் வனாந்தரத்தில் இருந்தவர். ஆனால் இவர் செஞ்சது ஆசாரிய ஊழியம், ஆனால் அவர் செஞ்சது பிரசங்க ஊழியம். அப்பா செஞ்ச ஊழியத்தை பிள்ளை செய்யலை. இதுலேருந்து ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும், என்னென்னா நம்ம பிள்ளைகளுடைய நியாயமான விருப்பங்களுக்கு நம்ம செவிசாய்க்கணும். நம்ம சில கண்ட்ரோல் பண்ணிடுவோம், நியாயப்பிரமாணம் மாதிரி ஒரு கண்ட்ரோல் பண்ணிடுவோம். அதை பண்ணோம் அப்படின்னா பிள்ளைங்க உடைஞ்சிரும். ஆனால் பிள்ளைங்க வாழ்க்கையில் வளர்ந்து வரும்போது நான் இதுவாகணும்னு விரும்புகிறேன்ப்பா, நான் இப்படி போகணும்னு ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நாம் அந்த நியாயமான காரியத்திற்கு அந்த டாஸ்க்கை அறிஞ்சு அந்த தரிசனத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அதற்கு நம்ம கண்காணித்து அதற்கு நம்ம வழி நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனா தாயாக நம்ம இருக்கணும். அப்போது நமது பிள்ளைகள் எப்போ மாறோன்னு சொல்லி, அது மகனாகட்டும் மகளாகட்டும் தெரியவே தெரியாது. ஆனால் இந்த சகரியா கிட்ட ஒரு விஷயம் இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், இவன் வனாந்தரத்தின் சத்தம் என்று சொல்லி ஏசாயா 40 உள்ள பிதாக்களுடைய ஆத்மாவை பிள்ளைகளிடத்தில் அவன் திருப்புகிறவனாக இருப்பான், இவன் கர்த்தருக்கு ஒரு ஆலய ஆயத்த வழியை ஆயத்தப்படுத்துகிறவனாக இருப்பான் என்று சொல்லி இந்த சகரியாவுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டதின் நிமித்தம் அவன் நாவினால் அந்த வார்த்தையை தன் பிள்ளைகளை குறித்து அவன் சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 1:76-80 வரைக்கும் இதை நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பார்க்கலாம். அப்போது நம்ம ஜெபிக்கிற தகப்பனாய், நம்ம ஜெபிக்கிற தாயாக நம்ம இருப்போமானால் நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடியது நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஒரு நல்ல வெளிப்பாடான வார்த்தையை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க செய்ய வேண்டும். அதான் சகரியா நாவில் கடந்து போன தலைமுறைக்கு ஆசீர்வாதம். இப்போ இந்த சகரியாவை போல நாமளும் ஜெபித்து தேவனுக்கு ஊழியம் செய்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக மாற்றுகிற பிள்ளைகளாய் நம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்த நம்ம அர்ப்பணிப்போம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். கடைசியாக சபையானது தனது ஆவிக்குரிய சந்ததியை உருவாக்க வேண்டும். முதல் நம்ம யாரை பார்த்தோம், ஒரு பக்தி உள்ள விசுவாச சந்ததியை கண்டு இயேசு பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தினார். ரெண்டாவது காரியம் நம்ம யாரை பார்த்தோம், ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் இருந்து நீதியின் நியாயத்தையும் பிள்ளைகளுக்கு அவன் கடத்துகிறவனாய் காணப்பட்டான். மூன்றாவது யாரை பார்த்தோம், தாவீது இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்து தேவ தரிசனத்தை சாலமோனுக்கு கொடுக்கிறவனாய் இருந்தான். நாலாவது சகரியா. இப்போ அஞ்சாவது காரியம் சபை. அப்போ இந்த சபை ஒரு ஆவிக்குரிய சந்ததியை உருவாக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அங்கே ஒரு ஆவிக்குரிய சந்ததி உண்டாகணும். அதுக்கு உதாரணம் 1 Kings 2 வாசிக்க வேண்டாம். 2 எல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அப்போது எடுத்துக்கொள்ளப்படும் போது அடுத்து அந்த ஊழியத்தை யார்கிட்ட போகுது, எலிசா கிட்ட போகுது. எலிசா ஒவ்வொரு யோர்தான் கெரிகோ இப்படி எல்லா காரியங்களையும் கடந்து அவன் பெத்தேல் வந்து ஆண்டு அங்கே எலியா கேட்குறார், உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். அப்போ அவன் என்ன கேட்குறான், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரங்கள் எனக்கு ரெட்டிப்பாய் வர வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ ஒரு சபை ஒரு ஆவிக்குரிய சந்ததியை உருவாக்க வேண்டுமானால் சபையிலே காணப்பட வேண்டும் வாலிபர்களை தன் பிள்ளைகளாக கருத வேண்டும், வாலிபர்களை அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், வாலிபர்களை அந்த சபை என்ன செய்ய வேண்டும் என்றால் ஊக்குவிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் கொஞ்சம் மாடனாக தான் இருக்கிறாங்க. அவங்க மாடனாக எதையாவது செஞ்சால் தான் கொஞ்சம் அப்படியே அப்செட் பண்ணுறாங்க. நம்ம ரொம்ப ட்ரேடிஷ்னலாக போகணும் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படி ஃப்ளெக்சிபிளாக போய் நம்ம சத்தியத்தையும் விட்டுறாதபடி ஆனால் சத்தியத்தையும் உள்ளே கொடுக்கும்படி அவங்களோடு கொண்டு போகும்போது நான் சொல்லுவேன், நிச்சயமாக சபையிலே ஆவிக்குரிய சந்ததி உருவாக வேண்டும். ஒரு சபை வளர வேண்டுமானால் ஒரு சபை ஆவிக்குரியவரே இது மேலே வாலிபர்கள் தான் எழும்ப வேண்டும், வாலிபர்கள் தான் அடுத்த தலைமுறை. எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த கொரோனா நாட்களுக்கு பின்பு பல சிறந்த தேவ ஊழியர்கள் இறந்து போய்விட்டார்கள், இன்னைக்கு பல பேர் இறந்து போய்விட்டார்கள். அப்போ நாம் அடுத்த தலைமுறைக்கு நாம் இந்த சந்ததிக்கு தேவ பயத்தை தேவ பக்தியை தேவனுக்காக வாழ வேண்டியதை விசுவாசத்தை நாம் கொடுக்க வேண்டும், அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நாம் இன்னைக்கு உணர்ந்து
நம்ம இன்னைக்கு அர்ப்பணிப்போம். இன்னைக்கு கொஞ்ச ஜனமா கூட நம்ம இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு உண்மையா இருந்தா நம்முடைய பிள்ளை தேபோராலாய் வரும், நம்முடைய பிள்ளை பவுலாய் எழும்பும், நம்முடைய பிள்ளை எப்பாபிராத்துவாய் எழும்பும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் மேல், சந்ததியின் மேல் அவர் ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாய் எழும்ப வேண்டும். இன்னைக்கு நல்ல தலைவர்கள் இல்லை, மனதுருகி சுவிசேஷத்தை ரட்சிப்பை இன்னைக்கு கண்ணீரோடு சொன்ன இன்னைக்கு தலைவர்கள் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு பாரத்தோடு மற்றவர்களுக்கு கண்ணீரோடு ஜெபித்த இன்னைக்கு தலைவர்கள் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு தேவனுடைய வல்லமையை, இன்னைக்கு அற்புதங்கள் அடையாளங்களோடு வசனத்தை சாட்சியாக விளங்க செய்த தேவ மனிதர்கள் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை நான் மாத்திரம் ஆராதிப்பேன், நான் மாத்திரமே செய்வேன் என்று சொல்லக்கூடாதபடி இன்னைக்கு நாம் ஒரு சந்ததிக்கு அடுத்த சந்ததிக்கும் உம்மை சேவிக்க வேண்டும், அந்த சந்ததியும் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று எழும்ப வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? இன்னைக்கு நம்ம ஒரு எழுந்து நின்ற ஒரு சின்ன அர்ப்பணிப்போடு நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் சந்ததியை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாருக்கும் நமக்கு தேவனுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாருக்கும் தேவனுடைய ஆவி மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆவியையும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம இன்னைக்கு வாசிப்போமா? கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 44:3 மட்டும் வாசிப்போமா? ஊற்றுவேன். இதை நம்ம ஒரு வாக்கு தத்தமாக எடுத்துக்கலாமா? உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆவியையும் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அன்னைக்கு நம்ம மேல் அவர் ஆவி, தேவனுடைய ஆவி நமக்கு தாராளமாய் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நமக்கு அருள் இருக்கிறார். அது சந்ததியின் மேல் கடந்து போக இன்னைக்கு இந்த 5 காரியங்களை நாம் தியானித்தோம். இயேசு பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவர் ஒரு சந்ததி என்னை சேவிக்கும் என்று கண்டு என்று சொல்லி பார்த்தோம். ஆபிரகாம் விசுவாசத்தை தகப்பன் வல்லவனானான் என்று சொல்லும்போது அந்த தகப்பன் என்ன செய்தார்? ஈசா கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார், ஈசாக்கு விசுவாசத்தை கொடுத்தார். அந்த நீதியும் பிரமாணத்தையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு தகப்பனாய் அவர் இருந்தார். இன்னைக்கு நாமளும் இருதயத்தில் கை வைத்து சொல்லுவோமா, ஆண்டவரே என் வாழ்க்கையிலும் கூட பாடுகள் இருக்கலாம், ஆனால் என் பிள்ளை ஒரு விசுவாசிக்கிற சந்ததியாக எழும்ப வேண்டும். ஆம், அதற்குத்தான் என்னை பிள்ளை கர்த்தரால் வருகிற சுதந்திரம். ஆபிரகாமை போல நான் எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை கொடுக்கக்கூடும். ஆம் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நான் அவிசுவாசியாக நான் இருந்து விடக்கூடாது, என் பிள்ளைக்கு நான் இழலாக இருந்து விடக்கூடாது. இன்னைக்கு எல்லாரும் இருதயத்தில் இன்னைக்கு வலது கையை எடுத்து உங்கள் இருதயத்தில் வைத்து கர்த்தருக்கு முன்னாடி நீங்கள் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை ஒருவேளை நான் தவறிவிட்டிருக்கலாம், ஒருவேளை இனி ஆண்டவரே அதை நான் செய்ய எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. ஒருவேளை ஆண்டவரே எனக்கு இப்பொழுது சத்தியத்தை எனக்கு சரியான நேரத்தில் எனக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, இதை நான் கிருபையாய் பற்றிக்கொண்டு கிருபையாய் இதை நடப்பிக்க எனக்கு பலன் தரும் என்று சொல்லி நாம் கேட்கலாமே. இன்னைக்கு தாவீதை போல எனக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, ஆனால் என்னை செய்ய முடியவில்லை, ஆனால் ஆண்டவர் என் சந்ததியை கொண்டு தேவராஜ்யத்துக்குரிய காரியத்தை திட்டமாய் செயல்படுத்த அந்த தரிசனத்தை கொடுக்கலாமே. இன்னைக்கு நம்மை அர்ப்பணிக்கலாமே. இன்னைக்கு கர்த்தரை உன்னை சேவி, கர்த்தரை தேடு. ஆம் ஆண்டவரே, கர்த்தருடைய காரியத்தை தரிசனத்தை நீ எடுத்து நடப்பி என்று சொன்னார். ஆம் ஆண்டவரே, அப்படி தரிசனத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் தாயாயினை மாற்றுங்க என்று சொல்லி கேட்போமா? சகரியாவை போல ஆம், தீர்க்க தரிசனத்தை அறிந்து தேவ சமூகத்தில் ஊழியம் செய்து ஆம் அன் ஆவின் அறிக்கை பிள்ளையை குறித்து ஆண்டவரே வெளிப்பாடாய் இருந்தது. நானும் என் பிள்ளையை குறித்து வெளிப்பாடாய் ஆண்டவரே சொல்லத்தக்கதான ஒரு பாக்கியத்தை எனக்கு தர வேண்டி நம்ம ஜெபிப்போமா? ஆம் ஆண்டவரே, ஆம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆம் ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு கொடான நன்றி. சபையாய் எங்களை கொடுத்திருக்கிறீர் அப்பா. ஆம் ஆண்டவரே, இந்த எர்மோன் சபையின் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. இந்த சபையின் மேல் ஆண்டவரே இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய சந்ததி எழும்பட்டும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, ஓ உமக்கு நன்றி அப்பா. இந்த சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் என் ஆவியையும் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த நல்ல வாக்கைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த வார்த்தையை கேட்ட எங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் ஒரு அர்ப்பணிப்பை கொடுப்போம், உண்மையாய் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். யாரையும் பார்க்க வேண்டாம், யாரையும் நம்ம கேட்க வேண்டாம், கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு கூட நம்மை அர்ப்பணிப்போம். இந்த சத்தியத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய காரியத்திலே இந்த ஆவிக்குரிய சிந்தையோடு நான் கருத்தாய் இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எனக்குள் இருக்கிற தேவனுடைய ஆவி, எனக்குள் இருக்கிற தேவனுடைய சத்திய ஆவி ஆம் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்குள்ளும் கடந்து போகும்படி, அந்த நித்திய உடன்படிக்கைக்கு பாத்திரவானாய் என் பிள்ளைகள் இருக்கும்படி ஆண்டவரே, என்னை நல்ல ஆவிக்குரிய தகப்பனாய், என்னை நல்ல ஆவிக்குரிய தாயாய் மாற்றும் ஆண்டவரே. நேற்று நொடி பொழுது வரைக்கும் எப்படி இருந்ததோ எங்களுக்கு தெரியாது, இப்பொழுது கர்த்தர் தம்முடைய கிருபையை தருகிறார், தம்முடைய வல்லமையை தருகிறார், தம்முடைய பலனை தருகிறார். ஆம் ஆண்டவரே, நேற்றைய கதை கழிந்து போகட்டும். ஆம் ஆண்டவரே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இந்த நொடி பொழுதிலே தேவன் ஒரு புது பலத்தை தருகிறார், ஒரு புது பராக்கிரமத்தை தருகிறார், ஒரு புது வல்லமையை தருகிறார், ஒரு புது உற்சாகத்தை தருகிறார். என் பிள்ளை குறித்து நான் பார்க்கும் போது இனி இப்படிப்பட்டதாய் நான் பார்ப்பேன் ஆண்டவரே. ஓ மக்கு, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ள கரத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் கூட பல வருடங்கள் கழித்து வந்து அன்போடு கூட ஆண்டவரே அப்பா, இந்த இடத்துல நாங்கள் வந்து உம்முடைய சத்தியத்தை தியானிக்க, இந்த ஆராதனையில கலந்து கொள்ள, இந்த வாழ்த்து ஜெபி
ஜெபிக்க ஆண்டவரே நீர் கொடுத்த பெரிய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்க சுவாமி அப்பா. ஆமாம் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு கூட இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு நிறைவு செய்து கொடுத்து இந்த சத்தியத்தோடு கூட எங்களை வழி அனுப்பி வைக்கப் போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கற்றறிந்த காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த தேவையான பலத்தை கிருபைகளை தந்து நீங்கள் வழி நடத்துங்கப்பா. இறக்கமுள்ள கருத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.